கேட்டால் அறியால அந்த அறியால சூழ்நில அந்த அறியால எப்படியான சூழ்நிலைகள் இருந்தான்னு கேட்டால் அவர் சொன்னார் ஒரு பக்கம் இராணுவம் நாங்கள் பல இதுகளை சாதிச்சிருக்கிறோம் இனக்கரசியல் கூடாக நாங்கள் பல விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம் இன்னும் நாங்கள் சாதிப்போம் எங்களுக்கு தேவை மக்களுடைய பக்கபலம் இல்ல மக்களுடைய பின்பலம் எங்களுக்கு தெரியும் முச்சடிக்கு மேல செயல விழுந்தா அதை பக்குவமாக எடுக்க வேணும் அதை கவலையினமாக எடுத்ததனுடைய விளைவு பணபடிய நான் ஊடகவியலாளர்கள் கேட்டுக்கொள்ள விடயம் என்னென்றால் அதாவது நேற்றைக்கும் இந்திய ஊடகத்தோட கதை கேட்கல தொலைபேசியில் சென்னையோட கதை கேட்கல சென்னையில பல கட்சிகள் இருக்கு பல ஊடகங்கள் இருக்குது எல்லாருடைய கருத்துக்களுக்கும் இடம் இருக்குது ஆனால் துரவசமாக இலங்கையில தமிழ் ஊடகங்கள்ல அதை காணக்கூடிய நிலைமை இல்லை என்ற ஒரு கவலையை நான் அதை வெளிப்படுத்தினேன் மாற்று கருத்துக்களுக்கு இடம் இல்லை அந்த மாற்று கருத்துக்களுக்கு இடம் இல்லாத படியினால் தான் எங்களுடைய மக்கள் முள்ளிவாய்க்கால் வர போய் துயரங்களை சுமக்க வேண்டி வந்திருக்கு என்று சொல்லி நான் வளமையாக சொல்ற என்னுடைய அபிப்பிராயங்களை நான் சொன்னேன் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்றோம் உங்களுடைய எதிர்கட்சி தலைவர் பகிரங்கமா சொல்ற ஊடகவியலாளர் முன்னிலையில நாங்கள் இதை ப்ரூவ் பண்ண தயாராக இருக்கிறோம் வாங்க அதுக்கு தயாராக இல்லை நாங்க சொல்றதையாவது ஊடகங்கள் தாய் போய் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கணும் என்பதுதான் முக்கியம் என்னென்னா அந்த நெருக்கடி எதிர்காலத்துல அபிவிருத்திக்கும் மக்கள் நல வாழ்வு திட்டங்களுக்கும் வர காசு வீணடிக்கப்படக்கூடாது என்ற இவர்களுக்கு பொறுப்பில்லை பொதுவாகவே அரசியலாக நாங்கள் சொல்லக்கூடியது என்றால் மக்கள் அவலத்திலிருந்து நீங்கினால் தங்களால் அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தான் மக்களுக்கு வார நலத்திட்டங்கள் அது மாகாண அரசு கூட செயல்படுத்துவதாக இருந்தாங்க மத்திய அரசாங்கம் செயல்படுத்துகிற திட்டங்களை வந்து அவர்கள் உதாசீனம் செய்து புறக்கணிக்கிறார் அந்த நிலைமையை மாற்றுவதற்கு வந்து உண்மையாக நாங்கள் மட்டும் வெறும் கட்டி கொண்டிருப்பதால் பிரயோசனம் இல்லை ஊடகங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு